வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றத்தால் நிறைய இளைஞர்கள் ஆண்மை குறைவு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடி புகை தவறான பழக்கம் மன அழுத்தம் அதிக சூடு அதிக உடல் பயிற்சி வளராத விதைப்பைகள் போன்ற பல காரணத்தால் ஆண்மை குறைபாடு ஏற்படும் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் மன அழுத்தம் தூக்கமின்மை இதுக்காக அதிகப்படியான மாத்திரைகளை எடுத்துகிட்டு வந்தாலும் நரம்பு பாதித்து ஆண்மை குறைபாடு ஏற்படும் இதனால் கை கால் நடுக்கம் உடல் சோர்வு கை கால் வலி மூட்டு வலி போன்ற பல பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க விரைப்புத்தன்மை இல்லாதது விந்து நீர்த்து போதல் விந்து தானே வெளியேறுவது விந்துவின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது தாமத்திய உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க இதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட இருப்பாங்க இதற்கான எளிய மருத்துவம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸும் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஜாதிக்காய் வாங்கிக்கோங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் இதை நம்ம இப்போ ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு அம்மிக்கல் எடுத்து ஒரு ஒரு ஜாதிக்காயாக போட்டு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பவுட்ரு மாதிரி தட்ட வேண்டாம் சும்மா ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்தால் போதும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற இருபத்தஞ்சி கிராம் ஜாதிக்காயுமே ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஐம்பது கிராம் பூனைக்காலி விதை வாங்கிக்கோங்க இதுவுமே எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் இதையும் நம்ம அம்மியில் போட்டு இதோட தோலை உரித்து உள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பருப்பை உள்ளே போட்டுட்டு அதை ஒரு லேசாக ஒன்று ரெண்டாக இப்படி தட்டுங்க தோல் மட்டும் தனியாக உறிஞ்சி வரும் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவே தோல் வந்துடும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஐம்பது கிராம் பூனைக்காளி வதையும் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சில பருப்பெல்லாம் முழுசாகவே இருக்கும் அதனால் இதை மறுபடியும் அம்மியில் போட்டு நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்க ஜாதிக்காயை மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக பொன்னிறமாக அது மாறினதுக்கப்புறமா அதை நீங்கள் எடுத்துடலாம் அதை எடுத்ததுக்கப்புறமா ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க ஃபேன் காற்றுல நல்லா ஆறினதுக்கப்புறமா அது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூனைக்காளி விதையையும் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆகிருக்கும் அதுக்கப்புறமா இது ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் தேவைக்கேற்ற அளவு வாங்கி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இது எந்த அளவுனா ஒரு பங்கு ஜாதிக்காய்க்கு ரெண்டு பங்கு அளவு பூனைக்காளி விதை இந்த அளவில் வாங்கி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பாலில் நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் காலையில் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிக்கணும் வெறும் ஏழு நாளையிலேயே கடுமையான கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி குணமாகும் உடல் சோர்வு மூட்டு வலி கை கால் வலி குணமாகும் ஆண்மை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே இது படிப்படியாக குணமாகும் விந்துவின் எண்ணிக்கை அதிகரிக்கும் விந்து கட்டிப்படும் தாம்பர்த்திய உறவு நீடிக்கும் அது மட்டும் இல்லை நல்லா தூக்கம் வரும் இதனால் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம் இதை குடிச்ச ஒரு ரெண்டு மூணு நாளிலிருந்தே நல்ல வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம் மன அமைதி பெறும் மூட்டு வலி இடுப்பு வலி உடல் பலவீனம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இதை தொடர்ச்சியாக மூணு மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே சாப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்